கன்னிமார் துணை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இப்போது மஷ்ரூம் பிரியாணி, அதாவது காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய அதாவது மஷ்ரூம் பிரியாணி செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். சோம்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு இது பாருங்கள். பிரியாணி ஐட்டம்ஸில் இருக்கிற மராட்டி பூ, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, ஏலக்காய் பாருங்கள், லவங்கம். அப்புறம் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைனா போடுங்க. கலர் பவுடர், அதாவது கேசரி பவுடர் வச்சுருக்கேன். இது தாங்க இப்போ தேவையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். பாருங்கள் 2 பேக்கெட்டு மஷ்ரூம் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 6 பழத்துலேருந்து 7 பழம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ பூண்டாச்சும் போடணும். பாருங்கள் புதினா, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணிங்கன்னா, அரைக்க தான் போகிறோம் இருந்தாலும் இது பண்ணி வச்சுக்கோங்க. இது தயிர் பச்சரிக்காக வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அமுல் நெய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த தடவை, இது நல்லா இருக்குங்க. குக்கரை வச்சுக்கிட்டேன், அதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் பாருங்கள் நெய் போட்டிருக்கேன். இதுலேயே ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இதுலேயே நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும், குக்கர்னால கொஞ்சம் நல்லா சூடாகணும். முந்திரி பாருங்கள் சின்ன சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாக அப்படியே போடுறதுனாலும் போடுங்க, எங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி போடுறேன். பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் இஞ்சி அரிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் முந்திரி பட் போட்டோம் இல்லையா, அதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். பட்டை வந்து இப்படி உடச்சி போடுங்க. ஏலக்காய் பாருங்கள் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே போட்டுருங்க. எல்லாமே ஒட்டுக்காவே இப்படி போட்டுடலாம். பாருங்கள் இது 2 நிமிஷம் வணக்கின பிறகு வெங்காயத்தை போட்டு வணக்கிடுவோம். நல்லா இப்படி கிளறி எடுத்துக்கலாம். இப்போது இந்த காளானெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ 2 காளானும் இப்போ பிரித்து வச்சுக்கிட்டேன். இது சின்ன சின்னதாக நம்ம ஆஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சு இதெல்லாம் நல்லா அலாசி எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்கள் அலாசி எடுத்துக்கலாம். முதல்ல மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்கு, நல்லா வணங்கட்டும். இந்த மாதிரி 2-3 வாட்டி கிளறி கிளறி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கப்பா இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்னதாகவே அது காளான் இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எல்லா காளான் கொட்டி இதையும் நல்லா வெங்காயத்தோடு வணக்கி எடுத்துக்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மஷ்ரூம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வெஜிடேரியன் அப்படின்ற அந்த இதே வராதுங்க. இதே நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் பாருங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இதையும் கிளறிக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விடும், கொஞ்சம் இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் இப்படி வணக்கி விடுங்க. ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஊற்றி அதையும் நல்லா கிளறிடலாம். இப்போ இதை நல்லா பாருங்கள் அந்த ஊற்றணும் இல்லையா, அந்த பச்சை வாசம் போகிற வரையும் இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள் இதை கிளறும் போதே பார்த்தீங்கன்னா கம கம கமன் ஸ்மெல் நல்லா இருக்குங்க. பிரியாணி இப்போயே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போல் தோணும், அந்த அளவுக்கு ஆசையாக இருக்கும். பாருங்கள் நம்ம இந்த மிக்ஸ்
அரிசி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அதெல்லாம் கழுவி ஊற்றிடலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் கழுவி இதில் ஊற்றிடுறேன். அளவு எப்படின்னா, நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி வச்சிங்கன்னா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும், அந்த அளவுக்கு ரேஷியோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு உலக்கு வச்சதுனால ரெண்டு சொம்பு தண்ணி நான் ஊற்றுறேன். நல்லா கிளறி கொடுங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் பார்க்கணும்ப்பா, பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். நம்ம பிரியாணி மசாலா போட்டதே போதும்னா விட்டுருங்க, நான் டேஸ்ட்டுக்காக இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துறேன். இதை நல்லா கலந்துட்டு உப்பு காரம் பார்க்கலாம். இப்போது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். காரமும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் கிளறி விட்டுருங்க. உப்பு வரமிளகாய் எல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா கிளறிட்டு இதுவும் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் இது நல்லா கொதிக்கிட்டு விட்டுருங்க, இல்லாட்டி தேவையான அளவு என்ன தேவையோ அதை போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நான் சாதாரண புழுங்கல் அரிசி தான்ப்பா போடுறேன். அரிசியை நல்லா மூணு டைம் கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதையும் அந்த குக்கரில் சேர்த்திடலாம். பாருங்கள், இதை நல்லா கிளறி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் பார்த்துருங்க. இதில் நான் கேசரி பவுடர், என் பசங்களுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்குன்றதுனால இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஆப்ஷனல் தான். பாருங்கள், போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வைங்களேன். கொஞ்சமாக இதை நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நாம் வந்து ஏதோ ஒரு டைம் தான் நம்ம செய்கிறதுனால இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் அதிகமாக அதை ஆட் பண்ண மாட்டேங்க. இந்த பிரிஞ்சி பிரியாணி செய்யும்போது மட்டும் நான் அதை ஆட் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். உப்பு காரம் பாருங்கள். இப்போ புதினா இந்த மாதிரி தூவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு தகுந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்லன்ற அந்த ஃபீலே வராதுங்க. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பெரிய அகலமான பேஷனில் குட்டி இப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா வர வர நல்லாயிருக்குங்க. பார்க்க பல பல பலன்னு வரும் சாப்பாடு, சாப்பிடவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி லேசாக கிளறணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் கிளறக்கூடாது, ஏன்னா சாப்பாடு உடஞ்சி போயிடும். பாருங்க, நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, என் பொண்ணு தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்கா. இந்த தயிர் பச்சடிக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை பை.